கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், இந்தியாஸ் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் வில் கம் அப் இன் விச் ரிவர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மிதக்கும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் எந்த நதியில் அமைய உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதா ரிவரில் தான் வரப்போகுது. ஸோ மத்திய பிரதேஷ் பக்கத்தில் ஓம்காரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு டேம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேமோட மேற்பரப்பில் தான் இந்த ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ் இஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸின் இளைய பிரதமர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்ரியல் அட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் வந்து நமக்கு ஃப்ரான்ஸோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக வந்து இருக்கார். 34 வயசில் வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கார். சரிங்களா. ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது இவர் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன்லி கே பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு கே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் ஓப்பன்லி கே அப்படின்னா அவர் வெளியே அந்த ஒரு கே அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன்லி கே பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கறதும் யாருன்னா கேப்ரியல் அட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபரா தான் இருக்காரு. சோ பிரான்ஸோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராவும் இவர் தான் இருக்காரு. 34 வயசுல பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. சரிங்களா. அடுத்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் இன் டாக்ஸ் வித் விச் கண்ட்ரி டு எஸ்டாப்ளிஷ் எ குவாண்டம் கம்ப்யூட்டிங் சென்டர். ரொம்ப முக்கியமான குவெஸ்டின். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் மையத்தை நிறுவ தமிழக அரசு எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாட்டோட அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபின்லாண்டோட தான் இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ரொம்ப சமீபத்தில் தான் இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்தியாவில் ரெண்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சென்டர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று நார்த் ஈஸ்ட் சைடு போக போகுது, இன்னொன்று தமிழ்நாட்டில் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபின்லாண்ட் நம்ம சேர்ந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட போறோம். சோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரும் டெக்னாலஜி. அந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். சரிங்களா. சோ இதுல இது எல்லாமே வந்து நமக்கு குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படிங்கிற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அதுல தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ இதுல இன்னொரு விஷயமும் பண்றாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிஃபே இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இந்த ஜிஃபே இனிஷியேட்டிவை யார் கூட சேர்ந்து பண்றோம் அப்படின்னா, டென்மார்க் கூட சேர்ந்து பண்றோம். ஓகேங்களா. சோ இது வந்து ஒரு ஆல் இந்தியா இனிஷியேட்டிவா இருக்கு. நம்மளோட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தான் இந்த ஒரு விஷயத்தை டென்மார்க் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படி ஜிஃபே அப்படின்னா, கிரீன் ஃபியூயல் அலையன்ஸ் இந்தியா அப்படிங்கிறத சொல்றாங்க. கிரீன் ஃபியூயல் அலையன்ஸ் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இந்த ஜிஃபே இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, டென்மார்க் கண்ட்ரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, கிரீன் ஃபியூயல் செக்டர் அப்படிங்கிறது டெவலப்பிங் ஆகிட்டே இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக அது டெவலப் ஆகிட்டே இருக்கு. குறிப்பாக இந்தியாவிலும் டென்மார்க்லையும் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கிரீன் அமோனியா பாலிசி இருக்கு, கிரீன் ஹைட்ரஜன் பாலிசி இருக்கு. இது எல்லாமே இந்த கிரீன் ஃபியூயல் செக்டாரை சார்ந்து வரக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஸோ ரெண்டு நாட்டு கிரீன் ஃபியூயல் செக்டாரும் கொலாபரேட் பண்ணி இனோவேஷனுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஜிஃபே இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா, டென்மார்க் ஆல் இந்தியா லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அறிமுகமும் படுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக இருக்கீங்க. சரிங்களா. அடுத்தது, Which footballer holds the distinction of being the first player to win the FIFA World Cup trophy both as a player and as a coach அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஒரு வீரராகவும் பயிற்சியாளராகவும் FIFA உலக கோப்பையை வென்ற முதல் வீரர் என்ற பெருமை எந்த கால்பந்து வீரருக்கு உள்ளது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேசிலை சேர்ந்த மரியோ சகாலோ அப்படிங்கற இவருக்கு தான் அந்த ஒரு பெருமை அப்படிங்கறது இருக்கும். சோ மொத்தம் 3 பேர் அந்த மாதிரி வின் பண்ணிருப்பாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மரியோ சகாலோ அப்படிங்கிறவர். ஸோ ரீசெண்டாக இறந்து போயிட்டார். இதோ இவருக்கு இதே ஒரு சமீபத்தில் இன்னொருத்தரும் இறந்துருப்பார், ஃப்ரான்ஸ் பெக்கர்னர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அவர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியை சார்ந்த நபராக இருப்பார். அவரும் அதே மாதிரி பிளேயராகவும் வின் பண்ணியிருப்பார், கோச்சாகவும் வின் பண்ணியிருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு இப்போதைக்கு கோச்சாக இருக்கக்கூடிய டைடர் டெஸ்ஜாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயராகவும் வின் பண்ணியிருப்பார். ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் நாட்டை வச்சு வேர்ல்டு கப்பும் வின் பண்ணியிருப்பார் அஸ் அ கோச், அஸ் அ மேனேஜராக. ஃபுட்பாலில் கோச்சுங்கிற டேர்மோட மேனேஜர் அப்படிங்கிற டேர்ம் தான் சொல்லுவாங்க. ஒரு டீமோட பயிற்சியாளரை மேனேஜர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அஸ் அ பிளேயராகவும் சரி, அஸ் அ மேனேஜராகவும் சரி, யார் அதெல்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தம் 3 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் நபர் யாருன்னு பார்த்தோம்னா, மரியா சகோலோ அப்படிங்கிறது தான். இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேயும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. அடுத்தது, 2024's first tropical cyclone Alvaro hit which country அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 2024 முதல் வெப்பமண்டல சூறாவளி அல்வாரோ எந்த நாட்டை தாக்கியது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அல்வாரோ அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ எந்த நாட்டை இது பண்ணியிருக்கும், அந்த லேண்ட்ஃபால் எந்த நாட்டில் கரையை கடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடகாஸ்கரில் தான் கரையை கடந்திருக்கும். சரிங்களா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 க்வெஸ்சனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.